ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லியோ படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இதுதான் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா படு வைரலாக பரவிட்டு வருது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய சினிமாவிலேயே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற படம் தான் லியோ. இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டராக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் போயிட்டு இருந்தது. இந்த படத்தோட ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை பிஸியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் இந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களோட சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா காஷ்மீர்ல ஒரு காஃபி கடை வச்சு பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரியும், அங்க ஒரு மாஃபியா கும்பலால பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுறதும், அந்த ஒரு விஷயத்தால பழைய மாஃபியா கும்பலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் இருக்கிற இடம் தெரிஞ்சு அங்க வர்ற பிரச்சனையை எப்படி நம்ம தளபதி விஜய் அவர்கள் சமாளிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் இந்த ஒரு நியூஸ் வேகமாக பரவிட்டு வருது. இந்த ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட உண்மையான கதையா இல்ல சும்மா யாருன்னா புரளி கலைப்பிடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கூஸ் பம்ப்ஸை கொடுக்குது. ஸோ அக்டோபர் 19 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் லியோ படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்.